video is sponsored by Velavan Stores Tinagar, powered by AGS Thangamaligai Tiruchi and Nachia Silks Textiles and Readymades. So இன்னைக்கு நாம என்ன சமைக்க போறோம்னு சொல்லிடுங்க. So இன்னைக்கு வந்து ஒரு ஹைதராபாத் டிஷ் பண்ண போறோம். So நல்லி நிஹாரி. எல்லா எலும்பெல்லாம் சாப்பிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானா வேற லெவல் எலும்பு வெறியங்க. உங்களை இம்ப்ரஸ் பண்ணனும்னா என்ன பண்ணனும்? இந்த ஷோ பண்ணாம இருக்கணும். அவர்தான் காலையில வந்து அந்த ஷோ ப்ரொடியூசர் அப்பள கை கொடுத்தாரு. அவரே கிளாப் கை கொடுத்தாரா? எப்புற அலோ பண்ணீங்க? ஏனா அவர் மேரிடு. அது நான் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அவர் வீட்டுக்கு போறேன். டங்கன கட டங்கன கட டங்கன கட. அம்மா அத்தா அது தெரியாம கீழ விழுந்துச்சு. அது உள்ள மறுபடியும் போட்டோம்னா நல்லா இருக்கும். சோ உங்களை நாங்க வந்துட்டு இப்போ பிக் பாஸ்ல அனுப்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? ஒரு 1 வீக் வீட்டுக்குள்ள இருந்தாலே கொஞ்சம் பைத்தியம் பிடிக்கும். இந்த விஜய் நிக்கிய நினைச்சு ஒரு பாட்டு பாடுங்க போதும். அதே மாதிரி இந்த ஜோக்குக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணலாம்ல. கரம் மசாலா, பெப்பர் மசாலா, ஜீரா மசாலா. உனக்காக வாழ நினைக்கிறேன். எனக்காக எதுக்கு வாழ்றீங்க? அதெல்லாம் இல்ல. உனக்காக வாழ நினைக்கிறேன். உசுரோடு வாசம் பிடிக்கிறேன். தொன்று தொட தம்பு மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கி நண்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. இந்த ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் லாஃப் அண்ட் பைட் வித் ரம்யா பாண்டியன். நூத்துக்கணக்கான அதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு? நூத்துக்கணக்கான ஆடியன்ஸ்னா 100,000,000 மில்லியன். அப்ப மில்லியன் கணக்கானு ஃபர்ஸ்டே சொல்லிடலாம். சொல்லிடலாம். இதே மொக்கையா தான் போயிட்டு இருக்கு. அப்ப மொக்க ஜோக் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, எனக்கு வேற லெவல் பூஸ்ட் அப் வந்துருச்சு. சோ இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னு சொல்லிடுங்க. சோ இன்னைக்கு வந்து ஒரு ஹைதராபாத் டிஷ் பண்ண போறோம். அங்க வந்து பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடுவாங்க மேஜரா. சோ நல்லி நிஹாரி அப்படினு சொல்லி. நல்லி நிஹாரி? ஆமா, நல்லி நல்லி எலும்பு தானே? அப்போ ஓகே, அது நிஹாரிய விட்டுருங்க, நல்லிய மட்டும் எடுத்துப்போம். ஓகே, நல்லி நிஹாரிய நாம பண்ண போறோம். ஆமா, நான் வந்து ஹார்ட் கோர் ஃபேன் ஆஃப் அந்த எலும்பு. எல்லா எலும்பெல்லாம் சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானா வேற லெவல் எலும்பு வெறியங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இந்த டிஷ் நம்ம வந்து செய்றோம், சாப்பிடுறோம், என்ஜாய் பண்றோம், தட்டி தூக்குறோம். எஸ். சோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை மசாலா ரெடி பண்ணனும். டன். ட்ரை மசாலாக்கு என்னலாம் தேவை அப்படினு பாத்தீங்கன்னா, Black cardamom, Green cardamom, ஓகே, சினமன், சினமன், பாப்பி சீட், சோம், பட்டையலை, பட்டையலை, அண்ட் Red chili, Red chili, மேஸ், மேஸ், ஜீரகம், ஜீரகம், கிராம்பு, கிராம்பு, பெப்பர், பெப்பர். முக்கியமா என்ன வேணும்? நல்லி எலும்பு வேணும். சோ இந்த இன்கிரிடியன்ட் ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட் என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா, நல்லி. இங்கே வச்சுட்டுமா? நானு இப்போதைக்கு தேவையில்லை. சரி, ஓகே. சோ ட்ரை மசாலா தான். சோ ஆயில் போட வேணாம். ட்ரையா தான் பண்ண போறோம். ஆமா, ட்ரையா தான். ஓகே ரம்யா, உங்களை இம்ப்ரஸ் பண்ணனும், இம்ப்ரஸ் பண்ணனும் நிறைய பேர் இங்க வந்துட்டு குக்கி போட்டுட்டு இருக்காங்க. உங்களை இம்ப்ரஸ் பண்ணனும்னா என்ன பண்ணணும்? இந்த ஷோ பண்ணாம இருக்கணும். எப்படி பண்ணுவா? இப்போ இம்ப்ரஸ் பண்ணுவாங்களா? வெரி குட். என்ன இவர் மட்டும் பஞ்சத்துக்கு தட்டிட்டு இருக்காரு? அவர்தான் காலையில வந்த அந்த ஷோ ப்ரொடியூசர் அப்பள கை கொடுத்தாரு. அவரே கிளாப் கை கொடுத்தாரா? எப்புற அலோ பண்ணீங்க? ஏண்டா அது பார்த்துட்டு கை கொடுத்துட்டாரு. ஐ அம் தி ஷோ ப்ரொடியூசர் வேற சொல்லிட்டு ஷோ பண்ண கூடாதுனா அவர்தான் ஃபர்ஸ்ட் ஆல் கிளாப் பண்றாரு. கான்செப்டே புரிய மாட்டேங்குது. அது எனக்கே ஃபர்ஸ்ட்ல இருந்தே புரியல. உங்களுக்கு என்னடானா, டிஷ்யூ எடுத்து கொடுக்கறாரு, மார்னிங்ல இருந்து ஓடி வராரு, துடிக்கிறாரு சந்தோஷ் அவர்களே. ஆனா அவர் மேரிடு. அது நான் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அவர் வீட்டுக்கு என்ன கத்து கொடுத்திருக்கு? என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் எப்படி வந்தாலும் ஃபேஸ் பண்ணனும் கத்து கொடுத்திருக்கு. சோ ஜீரா போட்டு ஜீரா போட்டுருக்கீங்க. நான் வதக்கட்டுமா? வதக்கணும். ரொம்ப பெருமையா இருக்குங்க. நான் சமைக்கும் போது ரம்யா என்னோட ஷோல வந்துட்டு சோம் போடுறோம். சோம் போடுறீங்க. நீங்க சமைக்கிறதுல எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. கவனிக்கிறா? எதை மண்ணா? நீங்க சொல்லும்போது இருங்க, அது தெரியாம கீழே வந்துருச்சு. அது உள்ள மறுபடியும் போட்டோம்னா நல்லா இருக்கும்.
ஸோ ரம்யா வந்துட்டு என்னோட ஷோல சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இது என்ன போட போறோம்? கசகசா. கசகசா கசகசான்னு இருக்கும்போது அதை போட்டுருங்க. நம்மளோட ட்ரை ரோஸ்ட் ரெடியா? ட்ரை மசாலா இத வந்து அரைச்சு நம்மளோட ட்ரை மசாலா ரெடி. டன் டன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, யாரை ரொம்ப மிஸ் பண்ணீங்க இந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தது? என் வேலைய தான் மிஸ் பண்ணேன். வர்க் 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 மிஸ் பண்ணேன். ஏன்னா நான் ஃபேமிலி க்ளோஸ் எல்லாமே கூட தான் இருந்தாங்க. அம்மா அக்கா பிரதரோட தான் நான் இருந்தேன் குவாரண்டைன்ல ஃபுல்லா. ஸோ நான் மிஸ் பண்ணது என்னோட ஒர்க்கு தான். ஸோ இப்போ என்னன்னா நம்ம அந்த ரோஸ்ட் ரோஸ்ட் பண்ணோம்ல, ட்ரை ரோஸ்ட் பண்ணதை அரைச்சு வச்சாச்சு. இது கூட வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் கடலைமாவு ஆட் பண்ணி ரோஸ்டட் சன்னா பவுடர் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து நம்ம கறியில யூஸ் பண்ணலாம். டன். ஸோ இப்போ நல்லி நிஹாரி செய்ய போறோம். ஸோ நல்லியை வந்துட்டு வேக வைக்க போறோம். இல்ல, ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கோம்னா நல்லியை பாதி ஹாஃப் வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அதனால இப்போ அதை வந்து டைரக்டா தான் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? கம கமன்னு வாசனை வர இந்த கீ எடுத்து போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரே இதுதான். ஓகே. ஸோ ரம்யா. எஸ். நேத்திக்கு எனக்கு வந்துட்டு புகழை கால் பண்ணிட்டு மிரட்டுறாங்க. எதுக்குன்னா வந்துட்டு இந்த மாதிரி என்ன நீ ஏன் ரம்யா கூட என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. நான் ஏ ரம்யா தான் இனிஷியல் ஏ சொன்னேன். இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். வெரி குட், ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஜோக்குக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணலாம்ல. சூப்பர். ஹாஃப் பாயில் பண்ணி வச்சிருக்க நல்லி எலும்பு உள்ள போட்டுட்டோம். அத ஆட் பண்றோம். ஏங்க, எனக்கு நல்லிய பாக்கும் போதெல்லாம் எனக்கு வந்துட்டு நெப்போலியன் சார் ஞாபகத்து வராரு. அப்படியே சாப்பிடுறீங்களா? எலும்புனா அப்படிதான் ரசிச்சு ருசிச்சு அதை அப்படியே சாப்பிடணும். நம்ம மட்டன் வேக வச்ச அந்த ஸ்டாக் இருந்தா கூட. விஜய் சாரோட நடிக்கிறது சூப்பருங்க. அதெல்லாம் ஃபேண்டசைஸ் பண்ணலாங்க. சம்மங்க, வேற லெவலுங்க அது. ஸோ விஜய் சார் கூட நம்ம வந்துட்டு ரம்யாவை பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்லேருந்து உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன். இந்த எபிசோட் ஆரம்பிச்சதுலேருந்து நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒன்று கூட விடாமல் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். மோக்கஜோ. ஆஹா, இன்னொன்று, உங்கள் இனிமையான குரல்லேருந்து ஒரே ஒரு பாட்டு. ஏன் பாட மாட்டுறீங்க இந்த விஜய் நிக்கி? சரி, ஒன்றுமே இல்லைங்க, இந்த விஜய் நிக்கியை நினச்சி ஒரு பாட்டு பாடுங்க போதும். அந்த மாதிரி பொதுவாக பாட சொல்லலை, அழகான பாட்டை, ரொமான்டிக் பாட்டை ரசித்து பாட சொன்னேன். போடா போடா புண்ணாக்கம். அந்த வந்து உங்களை பார்த்து எப்படி பாடுறது? அப்ப கேமராவை பார்த்து பாடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சுமக்கல காத்து சுமக்கல காத்து சுமக்கல காத்து ஆடி ஆத்தா ஆலீலா லலீலாலா. இது வேணா கோரஸ் பாடுற அந்த மாதிரி இல்லாம ஒரு நல்ல பாட்டா பாடுங்க. உனக்காக வாழ நினைக்கிறேன். எனக்காக எதுக்கு வாழ்றீங்க? அதெல்லாம் இல்ல. சரி, ஓகே, போங்க. ம், ஓகே, திஸ் சாங் இஸ் ஃபார் நிக்கி. உனக்காக வாழ நினைக்கிறோடு வாசம் பிடிக்கிற ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன். உனக்காக உனக்காக உங்களுக்காக இல்ல. ப்ளீஸ் கை தட்டுங்க. வாட் எ லவ்லி வாய்ஸ். சூப்பரா இருக்கா? சூப்பர். நீங்க ஏங்க வந்துட்டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல நீங்க வந்துட்டு சேரக்கூடாது? சேரக்கூடாதுன்னா ஏன் ஆடிஷன் அட்டன் பண்ணக்கூடாது? ஆடி மாதம் வந்தால் அட்டன் பண்ணுறேன். அதாவது புரியலையா யாருக்கும்? ஆடிஷன் ஆடி மாதம், ஆடிஷன் ஆடி மாதம் அப்படியே எடுத்து வாயில் நீங்கள் ஏன் ஆடிட்டே சொல்லணுமா? ஆடிஷன் ஆடி ஆடி மாதம் ஆடிட்டே ஆடி ஆடி மாதம் ஆடிட்டே. பைத்தியமாயவே. அது அப்படியே வந்துருச்சு. ஆ, சூப்பருங்க, வேறு லெவலுங்க. நம்ம இப்போ ஒரு மணி ஐஸ்ட் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு செலிபிரிட்டியை நம்ம வந்துட்டு கிட்னாப் பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த செலிபிரிட்டியை நம்ம ஸ்கெட்சை போட்டு தூக்குவோம், எதனால?
நீ க்ரையான்ஸ் கலர் பென்சில் எல்லாம் அடிக்கிறா அடிக்கிறா. இதுதான்டா தமிழ்ண்டா தமிழ்ண்டா. நீங்க சொல்லுங்க யாரு? விஜய் சார். ஏன் பிடிக்கும் கடத்திட்டு வந்து இங்க உட்கார வச்சு நம்ம செஞ்ச நல்லி நிஹாரிய கொடுத்து சாப்பிட வைக்கலாம். நான் பேசுறத பார்த்து செருப்ப கைட்டி அடிப்பாரு. ஆனா அப்ப நீங்க மொக்க ஜோக் போட கூடாது. நானும் மொக்க ஜோக் போட மாட்டேன். அப்புறம் நம்ம கூட பேச மாட்டாரு. நம்ம கூட எதுவும் படம் பண்ண மாட்டேன். சோ அது எதுவுமே பண்ண கூடாது. நம்ம ரொம்ப டீசன்ட்டா பிஹேவ் பண்ணோம். நம்ம குக் பண்றது அவருக்கு வந்து சர்வ் பண்ணோம். அவர் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அதுக்கப்புறம் கடத்தனவங்களை கொண்டு வீட்டுல விட்டேன். சரிங்க, எங்க ஆம்புலன்ஸ் இருந்தா கால் பண்ணுங்க. பாவம் இப்பவே லைட்டா ஏதோ மாதிரி ஆயிருக்குன்னு. இல்ல இல்ல எதுவும் இல்ல. ஓகே ஓகே, வி கேன் கண்ட்ரோல் இட். ஓகே, இது கொதிக்குது இல்ல? நம்ம வந்து ஊத்துன தண்ணி வந்து கொஞ்சம் ரிடியூஸ் ஆயிருக்கு. ரிடியூஸ் ஆயிருக்கு. இப்போ அந்த இத கிரேவி வர வைக்கிறதுக்கு, அது திக்கன் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா, ஹைதராபாத் ஸ்டைல் சொன்னோம்ல, இதுல வந்து ஒண்ணும் இல்ல, நம்ம வீட் ஃப்ளோர் இருக்குல்ல கோதுமை மாவு, அத கரைச்சு வச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஆமா, கோதுமை மாவு மட்டும் அத இதல ஆட் பண்ண போறோம். ஓகே சரி ரம்யா. உங்களை நாங்கள் வந்துட்டு இப்போ பிக் பாஸில் அனுப்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? அது எனக்கே தெரியல. தெரியல முடியுமான்னு. ஏன்னா அது உள்ளே போகிற யாருக்குமே வந்து அதை முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. யூஸ்வலாகவே எனக்கு ஒரு 1 வீக் வீட்டுக்குள்ளே இருந்தாலே கொஞ்சம் பைத்தியம் முடிக்கும், எங்கேயாவது போகலாமான்னு இருக்கும். ஆனால் லாக்டவுனில் வந்து நம்ம ரொம்ப மாதம் வீட்டுக்குள்ளே இருந்தோம். பட் இன்டர்நெட் கனெக்ஷன் அதெல்லாம் இருந்தது. பட் அங்கே அது எதுவுமே கிடையாதுங்கிற போது கூட உள்ள பீப்புளை வச்சு தான் அது டிட்டர்மைன் ஆகுமா இல்லை எப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால் ஒரு கரெக்டான ஆன்சர் சொல்ல தெரியல. ஒரு நிமிஷம், இது வந்து கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம வந்து நிஹாரி மசாலா ரெடி பண்ணி வச்சோம்ல, போட போறோம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கமகம சமையல், சூப்பரான சமையல், நிஹாரி சமையல். ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேங்க. என்னக்கா? இப்போ பிக் பாஸ்குள்ளேயோ இல்லைனா வந்துட்டு எங்கேயாச்சும் இப்போ உங்களை கூப்பிட்றாங்க, நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்க, 100 நாள் உங்கள் நீங்கள் இல்லாமல் என்னால் எப்படிங்க பார்க்க முடியும்? என்ன ஃபீலிங்கா இல்லை ஃபீலிங்கான்னு கேட்குறேன். எனக்கு தான் நான் ஃபீலிங்கி போடா. நீங்கள் அப்போ மிஸ் பண்ணாதீங்க, நீங்கள் மிஸ்டராகவே இருங்க. டேய் ஜோக்குடா, கம் ஆன் காய்ஸ், யூ கேன் டூ இட் காய்ஸ். என்ன காய்ஸ், நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்க. Thank you. சூப்பர். இப்போ என்ன ஆட் பண்ண போறோம்னா, கரம் மசாலா. கரம். எஸ். நான் நிறைய ஆட் பண்ண கூடாது. ஏனா ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிருக்கோம்ல. ஆமா. சோ ஓவர் மசாலா டேஸ்ட் வந்துரும். மசாலா வாசனை வரும் சாப்பிடும்போது. சோ நட்மேக் பவுடர் ஆட் பண்ண போறோம். இது மட்டும் கொஞ்சம் கம்மியா ஆட் பண்ணனும். ஏனா கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிட்டா கூட அந்த கசப்பு டேஸ்ட் வந்துரும் அதுல. ஓகே. அண்ட் ட்ரை ஜிஞ்சர் பவுடர். ஓகே. இது வந்து லைட்டா நம்ம ஆட் பண்ணுவோம். நம்மளோட நல்லி நிஹாரி ஆக்சுவலி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலி நல்லி குழம்பு உங்களுக்கு ரெடி. சாப்பிட போறேனே, சாப்பிட போறேனே, லா 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 லா, சாப்பிட போறேனே, லா 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 லா, சாப்பிட போறேனே. சோ ரம்யா, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிக்கி எதுக்காக ஃபேமஸ் நிக்கிறதுக்கு நானே சொல்லிடுறேன், விட்டுருங்க. நம்ம வந்துட்டு கேஎச்எஸ் ஷோ விளையாட போகிறோம். ரெடியா? ம். 5 types of masala. 5 types of masala வித்தின் 5 seconds. 1, 2, 3. என்ன மசாலா வேணால் சொல்லலாமா? பா இப்படி யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, என்ன ஹோல்ட் பண்ண வச்சுட்டு. கரம் மசாலா, பெப்பர் மசாலா, ஜீரா மசாலா. வெரி குட், வெரி குட். மெதுவாகவே போயிருக்கலாம், டாஸ்க் கூட முடிச்சிருக்கலாம். நம்ம தான் தேவையில்லாமல் வாண்டடாக வந்து வாங்கிக்கிட்டிக்கிறோம். ஆ ஓகே, சூப்பர் சூப்பருங்க. ரம்யா, செகண்ட் க்வெஸ்சன் என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளி இருக்குது. ஒரு ஹண்டர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மரத்தை பார்த்து சுடுறாரு. சுட்டோன்னா அந்த கிளியெல்லாம் வந்துட்டு நிறைய கிளி பறந்து போச்சு, ஆனால் ஒரு கிளி மட்டும் அப்படியே இருக்குது. அது என்ன கிளி? அது பொம்மை கிளி. அந்த கிளிக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாது. ரொம்ப சிம்பிளாக சப்பையாக இருக்கும். இது சரி. ஆமா, ஐயோ டேய், என்னமா ஆராயிறீங்கடா. நான் क्वेश्चन கேட்டா மட்டும் எப்பறா நீங்க அதுல? சோ ஃபால்ட் ஃபால்ட். சூப்பர் சூப்பர். அதாவது இந்த லீ வராதா? ஆமா, சங்கிலி வேற லீ, கிளிக்கு வர லீ வேற. கிளி வரும் இல்ல, உங்களுக்கு வரும் பாரு வெளிய லீ. சரி ஓகே, இப்ப கிஸ் ஆகோ ஸ்லாப் அப்படினு சொல்லும்போது ஸ்லாப் கொடுத்துட்டீங்களே. ம், அட்வான்ஸ் புக்கிங்ல கொடுத்துருக்கேன். சூப்பர், வெரி குட்.
ஸோ நல்லி நிஹாரி ரெடி. இது வந்து முகலாய் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த ஆக்சுவலி இந்த டிஷ்ஷே. ஸ்டூ சொல்லுவோம்ல, ஸோ ஸ்லோ குக்ட் மீட் வச்சு நம்ம பண்ணுறோம். அது சிக்கனாக இருக்கலாம், இல்லை மட்டனாக இருக்கலாம், இல்லை பீஃபாக கூட இருக்கலாம். ப்ராசஸ் இது தான், நம்ம மீட்டை மட்டும் மாற்றிக்கலாம் அண்ட் டேஸ்ட் அதே மாதிரி தான் வரும். ஸோ சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்காக நான் சாப்பிட்றேங்க. ஹைதராபாத்ல வந்து பராத்தா வச்சு சாப்பிடுவாங்க. ஓ, ஸோ நம்ம கிட்ட இப்போ பராத்தா இல்லாதனால நீங்க வெறும் சோர்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிடலாம். ம், நல்லா இருக்கா? சம. நீங்க அந்த பீஸ் அப்புறமா நீங்க டெஃபினட்டா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம். அது பீஸ் எல்லாம் வந்துட்டு வேற லெவல்ல சாப்பிடுவோம். ம், காரம் இருக்கிறவங்க இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு அந்த பெப்பர் அந்த இதெல்லாம் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சூப்பர். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த நல்லி குழம்பை நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகே, எஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லலாம். ஓகே, அண்டில் தென், திஸ் இஸ் விஜய் நிக்கி, ரம்யா பாண்டியன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் ஷோ. தரா, பை பை, சீ யூ. வீடியோ ஸ்பான்சர்ட் பை வேலவன் ஸ்டோர்ஸ் டி நகர், பவர்ட் பை ஏஜிஎஸ் தங்கமாளிகை திருச்சி அண்ட் நாச்சியா சில்க்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.